நம்ம இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் முட்டையோடு செய்ய போகிறேன். சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து நான் பட்டை சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வாசனையா இருக்கும், அதனால நம்ம கடுகு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திர பூ, ரெண்டு கிராம்பு. பாசி கருப்பு கடுப்பு பாசின்னு சொல்லுவாங்க அது, இந்த பிரியாணி இலை ஒன்று. நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஒரு பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா கொஞ்சம் வெடிச்சிருச்சு, இப்போ வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், ஒரு 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 பூண்டு ஃபுல்லா. இது போட்டதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் வரங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. மூடி வச்சிடலாம், நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். முட்டையை வந்து நான் ஒரு 6 முட்டை எடுத்துக்கிறேன், இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். முழுசாக போகிறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்குவேன், தக்காளி தொக்கு அப்படின்றனால.
இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கிலோ தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கேன். மாச்சி மசாலா தான் சேர்க்க போறேன். குழம்பு தூள் சொல்லியிருக்கோம் கடையில், அந்த மசாலா தான் சேர்க்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி தொக்கு நல்லா தண்ணி ஊத்தாம இது பண்றது. பச்சை மிளகா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இப்ப வெறும் மிளகாத்தூள் மட்டும் போறதா இருந்தாலும் போடலாம், ஆனா வந்து நான் குழம்பு தூள் கொஞ்சம் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால குழம்பு தூள் நான் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் நல்லா தக்காளி தொக்கு நல்லா பரண்டு வரையில இந்த முட்டை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கொத்தமல்லி அப்படியே மேல தூவி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இன்னைக்கு வந்து நம்ம அந்த சித்ரா பொண்ணோட கேஸ் வந்து பார்த்துருக்கோம் டிவியில், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வேற ஏதோ ஒரு காரணம், வேற ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே திசை திருப்புறாங்க. ஏன்னா வக்கீல், ஒரு சில வக்கீலுங்க இருக்கிறனால வந்து தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அது வந்து காசு தான் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கறது. ஏன்னா நானே வந்து என் விஷயத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். வக்கீலுங்களுக்கு காசு கொடுத்தே பாதி வந்து என் நகையை அடமானம் வச்சு வச்சு வக்கீலுக்கு தான் பாதி காசு கொடுத்தது. அந்த அளவுக்கு நானும் அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். இன்னும் என் வண்டி வந்து ஸ்டேஷன்ல தான் இருக்கு, வளர்ச்சிவாக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, போய் எடுக்கல. நல்லா வதங்கணும். என்ன எதுக்குள்ள கிடக்கு? நேத்து போட்டேனே. இதையும் அப்படியே இந்த கேஸையும் அப்படியே மூடி மறைச்சுவாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து விசாரணைன்றப்ப ஸ்டார்டிங்லயே யார் மேல தப்பு என்னன்னு கண்டுபிடிக்காமலாம் இருக்க முடியாது போலீஸ்காரங்களால. அப்படி இருந்தும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 15 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த பிள்ளை இறந்து போய். இன்னும் அதோட அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கல, நாளைக்குதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நியூஸ்லயே சொல்லியிருக்காங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. என்ன எப்படி சொல்றது, இப்ப கூட என் வண்டி எடுக்கிறது கூட அட்வொகேட்டுக்கு இன்னைக்கு கூட நான் பணம் போட்டு விடணும். இன்னைக்கு கூட நான் வந்து பணம் போட்டு அதுக்கப்புறம் அங்க போய் பேசி என்னோட டூ வீலர் வந்து இதே ஒருத்தர் வந்து சொன்னா, நான் வந்து டூ வீலர்ல வந்து துரத்திக்கிட்டே வந்தேன் அடிக்க அப்படின்னு கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போய் பேட்டி கொடுத்தான். செலிபிரிட்டியா இருந்தா போய் 10 மைக்கு முன்னாடி போய் நிற்கும் சரிங்களா. ஆனா வந்து இதே சாதாரண ஆட்களுக்கு இந்த ஒரு இது கிடைக்காது. அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது வேற, இவன் வந்து வெளியே கமிஷனர் ஆபீஸ் லெவல்ல போய் நின்று பேசினது வேற. எல்லாரும் விசாரணைக்கு என்னைய கூப்பிடும் போது அவனே கூப்பிட்டாவே விசாரணை நடந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்னோட விஷயத்துல. அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வெளியே வர, வெளியே என்னை விட்டுட்டாங்க அப்படின்றப்ப ரெண்டு பைக்கு, அதுல ஒரு பைக்ல அவன், இன்னொரு பைக்ல ரெண்டு பசங்க என்னைய வண்டியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, பின்னாடி ஒரு வண்டி முன்னாடி ஒரு வண்டி, நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். என்னைய எதுனா தள்ளி விட்டு கீழே தான் அவன் பண்ணணும் அப்படின்ட்டு
நான் அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ள தான் போனேன் சார், இந்த மாதிரி துரத்திட்டு வராங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அதனாலதான் போலீஸ்காரங்க வந்து என்னை வந்து பாதுகாப்பா ஒரு லேடி கான்ஸ்டபுள் ஒரு அக்காவை என் கூட வந்து கேப் புக் பண்ணி நான் இருக்கிற இடத்துல கொண்டுட்டு வந்து விட்டு போட்டோவை எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்த பொண்ணை சேஃபா கொண்டு போய் விடணும் அப்படின்ட்டு. ஆனா அதுவே வந்து டபுளா ட்ரிபிளா வந்து வெளியே வந்து போலீஸ் சப்போர்ட் பண்ணுது, போலீஸ் சூர்யா தேவிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படி இப்படின்ட்டு ஏதோ பொய் சொல்லணும்னா பொருந்து சொல்லணும்ன்ற மாதிரி அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு இதுல வந்து கட்டத்துல வந்து சொல்லும் போது யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைன்ட்டு போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு பாடமா இருந்துச்சு, எனக்கு ஒரு அனுபவமுமே இந்த 2020 ல இந்த இன்னும் பத்து நாளைக்கு கோர்ட்டு லீவு அப்படின்றாங்க நான் வந்து அடுத்து ஜனவரி மாசம் பிறந்து அடுத்த வருஷமும் நான் வந்து கோர்ட்டுக்கு போகணும் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும் என் வண்டி எடுக்கணும் எனக்குள்ள பிரச்சனை அது எனக்கு தான் தெரியும் வெளியே சொல்லாம இருக்கேன் ஒரு சில பேர்த்துக்கிட்ட அதோட வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும் கூட இருந்து அனுபவிச்சதுதான் தெரியுமே. கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டா போதும். கொஞ்சம் பச்சை வடை போனதுக்கு அப்புறம் நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சில பேர் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா நீங்க இப்படியே கூட வச்சுட்டு இந்த முட்டையை போட்டுடலாம். நான் பாட்டி வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருவேன், எப்பவுமே கொஞ்சம் குழம்பு வச்சாலும் அவங்களும் அங்க எதனா சமைச்சாலும் எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ இந்த இதில் உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன்.
தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் நல்லா இருக்கும், ஆச்சி குழம்பு தூள் போட்டாலும் நல்லதா இருக்கும். எனக்கு வந்து குழம்பு தூள் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் பிடிக்கும், அதனால நான் அந்த மசாலா சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்தே நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த கொரோனான்னு சொல்லி எனக்கு இது பண்ணது, என்னையும் எவ்வளோ வலையில் மாட்டி இவ்வளோ எதனா உள்ளத்துக்கு போட்டால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம். சரிப்பட்டு வரும்னா அப்போ தான் வந்து எல்லோரும் வெளியே இருக்கிறவங்கலாம் பாப்பிடுவாங்க, பார்த்து பயப்படுவாங்க ஒருத்திய. அதனால வந்து எதுனா ஒன்று ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க, போரூர் காவல் நிலையத்தில் போய் சூர்யா தேவியும் நான் அவனும் வந்து நெருக்கமாக இருக்கிற வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்டாக்கை போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதையும் மீறி விட்டுட்டு அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லி பேசி விட்டுட்டாங்க. நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஒன்றும் விஷயத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார நைட்டு அங்கே ஃபுல்லாக இருந்துட்டு நான் வந்து மறுநாள் கோர்ட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன், வீட்டுக்கு வரேன். மறுநாள் கொரோனா, யாருக்கு? எனக்கு கொரோனாவா, அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு கொரோனாவா, எல்லாத்துக்கும் கொரோனா. அதனால் வந்து சூர்யா தேவி குடும்பத்துடன் தலைமறைவாகி விட்டார். சோசியல் மீடியாலேயும் நியூஸ்லேயும் ஒரு தப்பாக ஒரு பொய்யான செய்தி, அது எல்லோரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்லவேளை அன்னைக்கு என் ஃப்ரெண்டு என்னோடய 10 வயசு பழகின ஒருத்தி, அவள் வந்து என்னை ஆட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக என்னை பார்க்க வரா, என்னை வாடி போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே புளியந்தோப்புக்கு என்னை கூட்டிகிட்டு போ, அந்த வீட்டை விட்டு அன்னைக்கு தான் போகிறேன், காலையில் போகிறேன். ஒரு அரை மணி நேரத்துலேயே 10:30 10:30 நான் கிளம்புறேன், 11:00 11:30 ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டே வந்திருக்காங்க. யாருமே கொரோனான்னு சொல்லிட்டா யாரும் எதுவும் பக்கத்து கூட வரமாட்டாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்னை வந்து அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து என்னையும் நான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, என் ரெண்டு பிள்ளைங்களும் இருந்தாங்க, அப்படியே தூக்கிட்டு போனாலும் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கடவுள் மாதிரி என்னோட உயிர் தோழி, அவள் வந்து என்னை கூப்பிட்டு போனதுனால அதையும் மீறி சவாலாக இருந்து அந்த 15 நாள் கழித்து என் வீட்டை எப்படி தகரம் போட்டு கட்டியிருப்பாங்கன்னு தெரியும், அந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15 நாள் கழித்து வந்து வீட்டை திறந்துட்டு வந்து உட்காந்துருந்தேன். எப்படி வேணாலும் பண்ணலாம், போலீஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றி பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அட்வொகேட்டு ஒரு சில பேர், ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, இதுதான் என்னோட இது. நான் வந்து எல்லாத்தையும் இதாக சொல்லலை, ஒரு சில பேர் இப்படி இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க, அது வந்து யாராலையும் இது பண்ண முடியாது. அதே 7 வருஷம் நட்பையும் வந்து எதிரியாக்கி அவளை பிடிச்சி இது பண்ணுங்க, வைக்க போடுங்க, உள்ள ஜெயிலில் போடுங்க. அவள் வந்து என்ன சொன்னால் கல்யாணம், என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல அப்படின்னு வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு நாக்கு கூசாமல் என்னை வந்து தப்பாக ஒரு இதுன்னு சொல்கிறான். அண்ணனாக நினைக்கிறவங்களுக்கும் அண்ணன் தம்பின்ற ஒரு உறவுக்கும் பழகதுக்கும் ஒரு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. பணம் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம், என் விஷயத்துலேயும் நான் அனுபவிச்சிருக்கேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சித்ரா பொண்ணு விஷயத்துலேயும் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல, அது போலீஸ்காரங்க கையில் தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, மண் சட்டின்றதுனால நமக்கு சீக்கிரமாகவே ஆயிரும், ரெடி ஆயிரும். இப்போ நான் சிம்பிளை வச்சு எல்லா முட்டையும் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி மூடி நல்லா இந்த குழம்பு வந்து இந்த முட்டையில் இறங்கிரும்.
அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்ல மசாலா எல்லாம் அந்த முட்டையில இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு வந்து பாக்குறேன். என்னன்னா அடுத்து என்னென்ன நடக்குது எல்லாமே நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் அந்த ஆண்டவனோட கையில இருக்கு அப்படிதான் நான் நினைச்சிட்டு போறேன். அடுத்த வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன். டாடா.